ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினில் ஸ்கொயர் பேஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், விச் இஸ் தேர்ட் வீடியோ ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொஸ்டின் கவனிங்க, 8% டியூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அண்ட் எம் ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ ஸ்கொயர் டேபிள். ஸ்கொயர் டேபிளில் இந்த 8% இருக்காங்க அண்ட் ஃபேஸிங் டு த சென்டர், சென்டர் பார்த்துருக்காங்க, பட் நாட் நெசர்லி இந்த சேம் ஆர்டர், ஒரே ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது கொடுத்துருக்க ஆர்டர்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபோர் ஆஃப் தம் சிட் அட் த கார்னர், நாலு பேர் கார்னர்லேயும் நாலு பேர் மிச்சம், ரெஸ்ட் ஆஃப் தேம் ஆர் அட் மிடில் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயரோட சைடில் மிடில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் நாலு பேர் இதான் அரேஞ்ச்மெண்ட், இப்போதைக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு, ரெண்டு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராபபிலிட்டி மாதிரி செக் பண்ணி தான் கேன்சல் பண்ண முடியும், அதனால ரெண்டு வரைஞ்சிக்கோங்க. வி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம், நம்ம ஒன்றில் எம் இங்கே வச்சுக்கலாம், இன்னொன்றில் கார்னரில் வச்சுக்கலாம். வி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம், எம்மோட இமீடியட் லெஃப்டில் வி. அண்ட் அடுத்து பாருங்க, தேர் ஆர் 2% சீட் பிட்வீன் எம் அண்ட் டபிள்யூ, எம்முக்கும் டபிள்யூக்கும் 2% இடையில இருக்காங்க. ஹூ டசன்ட் சிட் அட் த கார்னர், எம் டபிள்யூ வந்து, அதாவது ஹூங்கிறது அந்த டபிள்யூவை குறிக்குது. இந்த ஹூக்கு முன்னாடி எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்கள குறிக்கும். டபிள்யூ ஹூ டசன்ட் சிட் அட் த கார்னர், கார்னரில் டபிள்யூ கிடையாது. அப்போ இங்கே எம்முக்கும் டபிள்யூக்கும் 2% நடுவில் இருக்காங்க. ஸோ எம் இங்கே எம் அண்ட் டபிள்யூக்கு நடுவில் 2%. டபிள்யூ மிடில் வருது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இன்னொன்று செக் பண்ணீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எம் அண்ட் டபிள்யூ இங்கே வராது. ஸோ இதை அழைச்சிட்டு எம் இங்கே வச்சுக்கோங்க, வி இங்கே வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, எம் அண்ட் டபிள்யூக்கும் நடுவில் 2%, மிடில் இங்கேயும் மிடில் வரலாம், ஏன்னா ரெண்டு கண்டிஷனும் பாசிபிள். ஸோ அதனால இப்போ அழைச்சிட்டு இந்த சைடு வர எழுதியிருக்கேன். ஹூ டசன்ட் சிட் அட் த கார்னர், ஒய் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி, டீயோட இமீடியட் ரைட்டில் ஒய் இருக்காங்க, டீயோட இமீடியட் ரைட்டில் ஒய் இருக்காங்க, அந்த அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ, அன்டீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்க்கு இமீடியட் ரைட்டில் யார் இருக்கா, ஒய் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி, டீயோட இமீடியட் ரைட்டில் ஒய் இருக்காங்க. இப்போ டீ இங்கே வச்சுக்கலாம், டீ இங்கே வச்சுக்கலாம், டீயோட இமீடியட் ரைட்டில் ஒய் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ, அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ. ஸோ இந்த இடத்துல வராது, டபிள்யூ வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கு. இப்போ இங்கே வச்சுக்கலாம் டீயை, டீ இங்கே வச்சோன்னா ஒய் வந்து இங்கே வரும். ஒய் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ. இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதே இங்கே செக் பண்ணலாம். ஒய் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி, டீயோட இமீடியட் ரைட்டில் ஒய் அண்ட் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ, இந்த இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த கண்டிஷன். இஜட் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, இஜட் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, யூவோட செகண்ட் ரைட்டில் இஜெட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இதில் இப்போ இஜெட் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, யூ இங்கே வச்சோன்னா செகண்ட் ரைட்டில் எம் இருக்காங்க ஆல்ரெடி, யூ இங்கே வச்சோன்னா செகண்ட் ரைட்டில் டி ஆல்ரெடி இருக்காங்க, யூ இங்கே வச்சோன்னா செகண்ட் ரைட்டில் ஆல்ரெடி ஒய் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வராது, இது பாசிபிள் கிடையாது. இப்போ இதில் செக் பண்ணலாம், இஜெட் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, யூவோட செகண்ட் ரைட்டில் இசட், இந்த இடத்துல மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். யூ இங்கே வச்சோம்னா செகண்ட் ரைட்டில் ஆல்ரெடி வி இருக்காங்கன்னு அர்த்தம், இங்கேயும் வைக்க முடியாது, ஏன்னா லெஃப்டில் தான் இசட் வருவாங்க. ஸோ யூஸ் இட் செகண்ட் டு த, சாரி, இஜெட் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, இந்த இடத்துல மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கிறது என்ன, டியூவி டபிள்யூ எக்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, எக்ஸ் இங்கே வரும் அண்ட் திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ். அரேஞ்ச்மெண்ட் இது தான். இப்போது இன்னொரு டைம் ரீவைண்ட் வேணாலும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.